ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமான பேக் நெக்கு ப்ளவுஸ் மாடல் தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பேக் பீஸ் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணினதுக்கு நம்ம எப்படி மாடல் பண்ணுறது, பார்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸோட பார்டர் யூஸ் பண்ணி ஒரு மாடல் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, ஃபினிஷிங் பண்ணாமல் பேக் பீஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணாமல் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பீஸ் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிட்டேன். நெக் ஃபினிஷிங், அப்புறம் கீழே மடிச்சடிக்கிறது, டாட் பிடிக்கிறது, எல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸுக்கு நம்ம என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலே வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ளவுஸ் தைக்காததுக்கு முன்னாடியே இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம இந்த மாடல் தான் போடணும் அப்படின்னு சொல்லி முதல்லையே முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கு நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது பீஸ் கொடுத்து அடிக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த ப்ளவுஸு என்ன மாடல் போடுறது, இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா, அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு நம்ம தைக்கும்போது உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமிங் தான் ஜாஸ்தியாகும், நம்மளுக்கு வேலை வந்து சீக்கிரம் ஆகாது. தைக்கும் போது நம்ம நிறைய யோசனைகள் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ண நினைப்போம், அது ஏதோ ஒரு மாதிரி வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தப்பு தப்பாக வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எந்த ஒரு வேலை செய்யும்போது நம்ம ஃபர்ஸ்டே வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இதுதான் மாடல் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு, அதுக்கு சின்ன சின்ன பீஸ் ஏதாவது தேவைன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் உட்காந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து தைச்சிடலாம். நம்ம தைக்கும் போது யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைமிங் வந்து ஜாஸ்தியாகும். அதனால எப்பவுமே வந்து நம்ம முதல்லயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் உட்காந்தோம்னா குயிக்காக வந்து நம்ம சீக்கிரமா தைச்சு முடிச்சிடலாம், நம்மளுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணணும், அது ரொம்ப ஈஸியான ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருமே பண்ணக்கூடியது. புதுசாக நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான், ரெண்டு ப்ளவுஸோட மாடலுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ப்ளவுஸ் மாடலுமே வந்து கிறிஸ்மஸ்க்காக தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அவங்களுக்காக, அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாடலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு வாரமாக வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல, ரொம்ப வலி தாங்க முடியாத ஒரு வழியாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை, என்னால் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. முடிஞ்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்ன ரொம்ப முடியாமல் இருந்ததுனால தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல, அதுக்காக ரொம்ப சாரி. இனிமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இனிமே வந்து தெளிவாக நான் வந்து எப்படி சொல்லித்தர முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து மார்கழி மாதம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நான் வந்து பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒன்றை மட்டும் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் பிள்ளையாருக்கு இந்த மாதம் ஃபுல்லாக தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்.
அது ஃபாலோ பண்ணி யார் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து அதை செய்கிறேன், நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், கண்டிப்பாக அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷம் வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு வந்து நான் வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து பூஜை வச்சு மாங்கல்யம் வளையல் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை வச்சு நான் வந்து கொடுப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிரசம் செஞ்சு பிள்ளையாருக்கு வந்து அதிரச மாலை வந்து போடுவேன். எனக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு பூஜைக்காக நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறோம், நம்ம வளையல் வாங்குறது, ஒரு சில நேரங்களில் வளையல் மாலை கூட கட்டி போடுவேன் நான் பிள்ளையார் அப்பாவுக்கு, அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து வாங்கிறது, அதை ரெடி பண்ணி பேக் பண்ணுறது, அதிரசம் செய்கிறது, அதை மாலையாக கோர்க்கறது, இது எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது அந்த வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து டெய்லரிங் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல் அப்புறம் விலாகு இது மாதிரி எல்லாம் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லரிங் கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லரிங் வீடியோவாக தான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து இடையில இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது வந்து போகுமா பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 2ஆம் தேதியிலேருந்தே நான் அந்த பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் அப்போருந்தே நம்ம வீடியோ எடுத்தால் தான் நம்ம கரெக்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடில் நம்ம வந்து இன்றைக்கி 2 பிளவுஸோட மாடல் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாடல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.